வணக்கம், என் பேர் ஆனந்தா. நான் ஒரு சின்ன டெஸ்ட் போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்தது? கண்டிப்பாக இது வந்து எனக்கு ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி தான். ஏன்னா சில நேரத்தில் சில ஆபத்து அவசரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுறது, என்ன செய்கிறது அப்படின்னு கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இது வந்து ஒரு நல்ல பாடம். Okay, a bit shy on the brakes, huh? Because you're afraid if you hit the brakes, the car is not going to come to this lane. நம்ம இது வந்து எவ்ரிடே லைஃப்பில், அதாவது நம்ம காடி ஓட்டும் பொழுது இந்த சிச்சுவேஷன் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படியே தெதிச்சு போகாமல் ஒரு நல்ல ஆக்ஷன் எடுக்கலாம், விபத்துகள் தவிர்க்கலாம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம புரோட்டான் பர்சோனா பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான அம்சம் கொண்டது. ஆகவே நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி, எனக்கு ரொம்ப சேஃப்டி, யார் யாருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃப்டி. ஏன்னா அந்த ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமானது. அண்ட் லோட்டஸோடைய நிறுவனம் இவங்க கூட வேலை செய்கிறதுனால இன்னும் பாதுகாப்பு அம்சம் இன்னும் நிறையவே இருக்கின்றது. புரோட்டான் பர்சோனா சிறந்தது, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. கலக்கல் காலை இது வரைக்கும் சூப்பரான சாங்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க, சூப்பரான நிகழ்ச்சியெலாம் கேட்டிருப்பீங்க. ஓகே, ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் எங்களோட வெப்சைட் வாங்க, www.thr.fm, அங்கே வந்து உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. ஓகே, அடுத்த நிகழ்ச்சி படிக்க நம்ம அனௌன்சர் வந்திருக்காங்க, ஸோ அவங்க கூட இணைந்திருக்க THR ராகா ஆஹா சிறந்த இசை. இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என்னுடைய பிரதர் ராம் ஒரே நேரத்தில் வந்து THR ராகாவுக்கு பூந்தோம். இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு பியூட்டி பேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போது வந்து அப்போது உள்ள முதலாளி வந்து எங்களை பார்த்தோன்னே, ஆஹா நீங்கள்லாம் நல்லா பேசக்கூடியவங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆள் தான் எங்களுக்கு தேவை, நீங்கள் வந்து ரேடியோக்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். அதுக்கு பிறகு நாங்களும் அக்ரி பண்ணிவிட்டு, சரி ரேடியோவா, இது எங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. வழக்கம் போல் நம்ம வந்து ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவோம், ஆனால் ரேடியோ எப்படி, அதையும் ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு மூவில் வந்து நம்ம ரேடியோவுக்கு பூந்தோம். அந்த ரேடியோவில் பார்த்திங்கன்னா அப்போது வந்து மண்ணின் மைந்தர், அதாவது மலேசியன் ஆர்டிஸ்ட்க்குன்னு ஒரு சாட் ஷோ கிடையாது. ஸோ எங்களுடைய ஸ்லாட் எங்களுக்கு கிடைக்கும்போது இந்த மலேசியன் ஆர்டிஸ்ட்கான முதல் சாட் ஷோ வந்து நாங்கள் ஆரம்பித்து வச்சோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய செலிப்ரிட்டிஸ், பிரபலங்கள் அவங்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணோம். நாங்கள் சந்தித்த இன்னல்கள், கஷ்டங்கள் வந்து நிறையவே இருந்தாலும் அது வந்து ஒரு கஷ்டம்னு நினைக்காமல், தடங்கள் அப்படின்னு நினைக்காமல் அப்படியே போய்கிட்டே இருக்கணும், அதுதான் எங்களுடைய லட்சியம். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து இப்போது கலக்கல் காலையில் இருக்கேன். என்னுடைய பிரதர் ராம் வந்து அவர் வந்து ஹைப்பர் மாலை, அதாவது சாயங்காலத்தில் நிகழ்ச்சி படிக்கிறார். ஓகே, எனக்கும் என்னுடைய பிரதர் ராமுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆசைகள் இருந்துச்சு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில். அப்படியே நம்ம வந்து சொந்தமாக ஒரு ஆல்பம் பண்ணக்கூடாது, சொந்தமாக ஒரு ஸ்டூடியோ பண்ணிவிட்டு இதெல்லாம் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, நம்முடைய நெருங்கிய நண்பர் ரேஷ்மோனு வச்சு ஒரு ஸ்டூடியோ அமைச்சோம். அதற்கு பிறகு எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆல்பம் வாட்ஸ்அப் என்ற ஆல்பம் வந்து நம்ம தயாரித்தோம். ஸோ இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இருக்குது. புதிய டேலண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய எண்ணங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் மியூசிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிச்சான மியூசிக். இது தமிழில் கிளாசிக்கலாக இருக்கலாம், இல்லை மாடர்னாக இருக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் அந்த இந்தியன் மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சு. அதனால் அதில் நிறைய விஷயங்கள் பண்ணலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. தன்னம்பிக்கை பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இந்த தன்னம்பிக்கை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த தன்னம்பிக்கை இல்லாமல் மனசை எதையும் சாதிக்க முடியாது. இப்போ எனக்கு கேட்டிங்கன்னா நான் வந்து சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவேன். இறைவன் பிரார்த்தனை செய்கிறது, நல்ல நல்ல புக்ஸை படிக்கிறது, நல்ல நல்ல கோட்ஸை படிக்கிறது, நல்ல நல்ல பாடல்களை கேட்குறது, அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல அட்வைஸ் கேட்குறது, இது வந்து நம்ம தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்ளும் சில முறைகள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. பர்சோனா சிறந்தது, சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது என்ற கேம்பெயினில் நானும் ஒருத்தராக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன்.
இந்த நிகழ்ச்சி வாயிலாக நம்முடைய இளைஞர்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம செய்ய இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்கிற சில விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த கேம்பெயின் ஒரு வெற்றிகரமான ஒரு கேம்பெயினாக தான் அமைய போகுது. பர்சனா சிறந்தது சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது. பர்சனா சிறந்தது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது கேம்பெயின் வாயிலாக ஒரு 50 இளைஞர்களுக்கு நம்ம வந்து ஒரு நாள் ஒர்க் ஷாப் செய்ய போகிறோம். அதிலிருந்து சிறந்த 3 பேர்களை தேர்ந்தெடுத்து நானே அவங்களுக்கு பர்சனல் வழிகாட்டியாக இருக்க போகிறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மாபெரும் சமூக சேவையை விரைவில் செய்ய போகிறோம். இதெல்லாம் நீங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம். என்னுடைய ஃப்யூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா, நானும் ராமும் சேர்ந்து ஒரு படத்தை தயாரிக்கணும்னு எங்களுக்கு ஆசை ரொம்ப நாளாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆல்பத்தை தயாரிக்கணும்னு ஆசை ரொம்ப நாளாகவே இருக்குது. அதோட எனக்கு பர்சனல் ஆசை பார்த்திங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் கூட எப்படியாச்சும் ஒரு பாடலை பாடணும்னு ரொம்ப நாளாக ஒரு கனவு இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக எதிர்பாருங்க, இந்த வெப்சைட்டில் அது வந்துக்கிட்டே இருக்கும். காத்திருங்க, எதிர்பார்த்துருங்க.